ஊரடங்கு உத்தரவு காரணமாக கொடைக்கானல் அருகே ஒரு மாதமாக உணவுப் பொருட்கள் பால் உள்ளிட்டவைகள் இல்லாமல் மலைவாழ் மக்கள் தவித்து வருகிறார்கள். கொடைக்கானலை அடுத்த வெள்ளகவி பஞ்சாயத்துக்குட்பட்ட பெரியூர் கடப்புரப்பள்ளி மலை கிராமத்தில் 12 குடும்பங்களைச் சேர்ந்த 60 மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசித்து வருகிறார்கள். கூலி வேலையை மட்டுமே நம்பி வசித்து வரும் இவர்கள் ஊரடங்கு உத்தரவால் கடந்த ஒரு மாதமாக வேலையின்றி தவித்து வருகிறார்கள். இந்நிலையில் மலைவாழ் மக்களில் ஒருவர் நியூஸ் 7 தமிழுக்கு அனுப்பிய வீடியோவில் குழந்தைக்கு பால் கொடுக்க வழியில்லாத காரணத்தால் கஞ்சியை காய்ச்சி பால் டப்பாவில் அடைத்து புகட்டி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளார். தங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் உதவியளித்திட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். குடிக்க கஞ்சி கஞ்சி இல்லை, என்னோ குடியிருக்க வீடு இல்லைன்னு சொன்ன மாதிரி குடிக்க கஞ்சி இல்லை, குடியிருக்க வீடு இல்லை. என்னன்னு கேட்டால் அந்த பச்சை குழந்தைங்க பூரமே பாலுக்காக பூரமே கத்திக்கிட்டு இருக்குது. அந்த பால் வாங்கி கொடுக்கக்கூட எங்களால் முடியலை. கஞ்சியை போட்டு அந்த கஞ்சியை அந்த பால் டப்பாவில் ஊற்றி அதை தான் அந்த பச்சை குழந்தைகளுக்கு பூரம் கொடுக்குறோம். இன்னைக்கு இதெல்லாம் என்ன ஆகுது? பால் பால் பவுடர் வாங்கி கொடுத்த குழந்தைக்கு கஞ்சி வெள்ளத்தை ஓட்டுனா இது என்ன ஆகுது, ஏதாகுது, வாழுமா வாழாதான்னு சொல்லி எங்களுக்கு தெரியலை. ஏன்னு கேட்டால் நாங்கள் கீழே வரவே முடியலை. வந்தால் நடந்தே வரணும், நடந்து வந்து நடந்தே தான் போகணும். உள்ளே வந்து கடையும் இங்கே எதுவுமே கிடையாது. நாங்கள் அந்த வனந்தரத்தில் தான் இருக்கோம்.